Ms.Oviya channel. இன்னைக்கு நாம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் இம்பார்ட்டண்டான வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் கிளென்சர்ஸ். நம்ம எல்லாருமே டெய்லி ருட்டீன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ருட்டீனான இந்த கிளென்சரை நிறைய பேரு இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணல அப்படிங்கறத உண்மை. நம்ம ஒரு செப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையே இந்த ஸ்கின் கேருக்காக மாசத்துல ஒதுக்குறோம். அப்படி நம்ம ஒதுக்குற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரா நம்ம ஸ்கின்னுக்கு போய் சேரணும், நம்மளுடைய ஸ்கின்ல பொலிவாகட்டும், எந்த வகையான சரும பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதாகட்டும், இளமையாகட்டும், எல்லாம் நீடிக்கணும் அப்படின்னா உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த கிளென்சரை பயன்படுத்த வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த கிளென்சரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க, இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஸ்கின் கேர் பண்றாங்களோ, ஸ்கின் கேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் நீங்க அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு குட்டி ஆட் மட்டும் கொடுத்துறேன். நம்ம ஓவியாஸ் பிரைடல் ஸ்டுடியோல 3500 ருபீஸ்ல இருந்து 60,000 ருபீஸ் வரைக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆஃப்லைன் கிளாஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் 1 இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க அடக்கி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 6 டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்கப், மேக்கப்ல ஒரு பேசிக் மேக்கப்ல இருந்து ஏர் பிரஷ் மேக்கப் வரைக்கும் நிறைய டெக்னிக்ஸையும் ட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி SFX ஐ ஃபேஷன் மேக்கப்பையும் இன்க்ளூட் பண்ணி சூப்பர் டூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம். 25+ லுக்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் வாக்கு எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ரஷ்யன் ஹேர் டூ வரைக்கும் ஹேர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கவர் பண்ற 70 ஹேர் ஸ்டைல்ஸையுமே உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வீடியோஸாகவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மெஹந்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக், போர்ட்ரைட், ராஜா ராணி அண்ட் மிக்ஸாலஜியும் டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபிளார் மேக்கிங்ல 10 டிஃபரெண்ட் டைப்ஸ், சாரி டிராப்பிங்லயும் 10 டிஃபரெண்ட் டைப்ஸ். அண்ட் பியூட்டிஷியனை பத்தி சொல்லவே தேவையில்லை. பேசிக் த்ரெட்டிங்ல இருந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்தனிங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வரைக்குமே எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்து செப்பரேட்டா நீங்க ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா எப்படி அந்த கோர்ஸ் வர்த்தா இருக்குமோ அந்த அளவுக்கு வர்த்தா இந்த கோர்ஸ்ல நாங்க ஃபீல் பண்ண வைப்போம். சோ தனித்தனியா படிக்கிறதும் இனிமே வேண்டாம், ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒட்டுக்கா எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லா ஃபீல்ட்லயும் நாலேஜபிளா மாறுங்க. கண்டிப்பா நம்ம கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு ஃபீல்ட் நம்மளுக்கு கை கொடுக்கும். சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம டெய்லியுமே ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடிய, அதாவது முகம் கழுவக்கூடிய ஒரு 12 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஸ்கின் டைப்பா இருக்க போறது கிடையாது. கிளைமேட்டை பொறுத்து, நம்ம ஷிஃப்ட் ஆகுற ஏரியாஸ பொறுத்து, நம்மளுடைய பாடி கண்டிஷன், மெடிக்கல் இஷ்யூஸ பொறுத்து அது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. பிளஸ் நீங்க உங்களுடைய கிளைண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க, ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டா இருக்கீங்க, ஒரு பியூட்டிஷியனா இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த 12 பத்தின டிஃபரன்ஸையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நான் இந்த 12 பேர்களையும் சொல்லிடுறேன், அப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். ஃபைனலா கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த கிளென்சர் சூட் ஆகும் அப்படிங்கறதையும் நான் ஷேர் பண்றேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார் கிளென்சர்ஸ், அதாவது சோப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் பார் கிளென்சர்ஸ். அடுத்து மில்க் கிளென்சர்ஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க நேச்சுரல் மில்க்லயே நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து மிசிலர் கிளென்சர், அதாவது மிசிலர் வாட்டர்ல நிறைய பேர் வந்து ஃபேஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வாஷ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மிசிலர் கிளென்சர் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாம் கிளென்சர், பாம் கிளென்சர் அப்படிங்கிறது மேக்கப் ரிமூவ் பண்றதுக்காக ஈஸியா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வே, அதை பத்தியும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். டோனர், எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக டோனரையும் கிளென்சர் கேட்டகரியில நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து ஃபோம் கிளென்சர், ஃபோம் கிளென்சர்ங்கிறது நொர நொறைய வந்து நம்மளுடைய ஃபேஸை கிளீன் பண்ணி கொடுக்குது இல்லையா, அந்த ஃபோம் கிளென்சர்னா என்ன, யாருக்கு பயன்படுத்தலாங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். தென் கிரீம் கிளென்சர், ஜெல் கிளென்சர் அண்ட் ஆயில் கிளென்சர், இதை பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவுல டெய்லியும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், நலுங்கு மாவுல டெய்லியும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், பயிர் மாவுல டெய்லியும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அது போல நேச்சுரல் பவுடர் ஆர் பவுடர் கிளென்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அடுத்து கிளே கிளென்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். தென் வந்து சில பேர் வந்து ஜஸ்ட் வெட் கிளாத் எடுத்துட்டு, வெட் டிஷ்யூ எடுத்துட்டு அப்பப்ப ஃபேஸ் ஃபுல்லா தொடச்சிட்டு அதுவே ஃபேஸ் வாஷ் மாதிரி ஃபீல் பண்ணிப்பாங்க. சோ அந்த வெட் டிஷ்யூஸ் பத்தியும் பார்க்க போறோம். அது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு டபுள் கிளென்சிங், அப்புறம் உங்களுடைய ஸ்கின்னுக்கு சூட் ஆகக்கூடிய பெர்ஃபெக்டான கிளென்சரை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம்.
இந்த 12 முகம் கழுவுற ஏஜென்ட்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ்னா என்ன, கிளென்சர்னா என்னங்கறத பத்தி பார்த்தறலாம். ஃபேஸ் வாஷ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தவங்க நான் டெய்லியும் மேக்கப் போட மாட்டேன், நான் டெய்லியும் சன்ஸ்கிரீன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க யூஸ் பண்ணக்கூடியதுதான் ஃபேஸ் வாஷ். இது நம்மளுடைய ஸ்கின்ன வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஜென்டிலாகவும் வச்சுக்கும். இருந்தாலுமே கூட இது கிளென்சர் அளவுக்கு ஜென்டிலான ப்ராடக்ட் வந்துட்டு கிடையாது. இது யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நல்ல நுர வரும். அப்படி நுர வரும்பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் இருக்கும். எல்லாருமே கிளென்சர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சோப் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நல்லாவே நுர வந்திருக்கும். அப்படியே தண்ணி எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் வந்துட்டு இருந்திருக்கும். அதே கிளென்சருக்கு ஷிஃப்ட் ஆன வாட்டி கொஞ்சம் வளவளப்பா இருக்க மாதிரியே இருக்கும். என்னதான் நம்ம வாட்டர்ல வாஷ் பண்ணாலுமே கூட அதுக்கப்புறம் நுர வராததும் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனா ஃபேஸ் வாஷ் வந்து மேக்கப் போடாதவங்களுக்கு சரியான ஒரு ப்ராடக்டா இருக்கும். ஆனா நீங்க டெய்லியும் மேக்கப் போடுற ஒரு பர்சன், ஆர் எல்ஸ் நீங்க டெய்லியும் சன்ஸ்கிரீனை பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா, கட்டாயமா உங்களுக்கு கிளென்சர் தான் சரியான ஒரு ப்ராடக்டா இருக்கும். பிகாஸ் இது ஆயில, டர்ட், மேக்கப், பொல்யூஷன்ஸ் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி டெட் ஸ்கின் செல்ஸையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு சர்ஃபேஸ் வந்துட்டு ஃபேஸ்ல கொடுக்கும். அதனால கிளென்சர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெஸ்டான ப்ராடக்டா இருக்கும். யாரும் டெய்லியும் மேக்கப் போடுறீங்களோ அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கிளென்சர்ஸ்ல வந்துட்டு நுர வராது. என்னதான் ஆயில, டர்ட், மேக்கப், பொல்யூஷன்ஸ், டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணாலுமே கூட இது ஃபேஸ் வாஷ கம்பேர் பண்ணும்போது ஜென்டிலா நம்மளுடைய சருமத்துல ஒர்க் பண்ணும். அண்ட் நிறைய ஸ்கின் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கின் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் பெர்ஃபெக்டான சொல்யூஷனையும் வந்துட்டு கிளென்சர்ஸ் வந்துட்டு கொடுக்கும். நம்மளுடைய சருமத்துக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை நம்ம செலக்டிவா எடுத்துக்கலாம். இப்ப கிளென்சர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முகம் கழுவுற ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு ஏஜென்ட் இல்ல ஒரு ப்ராடக்ட பத்தி நான் பேசியிருந்தேன் இல்லையா. அதுல முதல் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பார் கிளென்சர்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த பார் கிளென்சர்ஸ் எல்லாம் நம்மளுடைய முகத்துல இருக்க பிஹெச் லெவலை வந்து இம்பேலன்ஸா வச்சுக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய முகத்தை வந்து ட்ரை ஆகும் மாத்தும். அதனால கண்டிப்பா உங்களுடைய முகத்துக்கு நீங்க சோப்பை பயன்படுத்த கூடாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மில்க். சோ மில்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட், ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது நம்மளுடைய சருமத்தை ரொம்பவே மைல்டா தான் கிளென்ஸ் பண்ணும். அதனால டெய்லியும் இதை யூஸ் பண்றதுனால அப்படி அப்படியே டர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அப்படி அப்படியே பொல்யூஷன்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சோ மில்க்கும் நம்ம டெய்லியும் ஃபேஸ் வாஷா பயன்படுத்த கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிசிலர் வாட்டர். இந்த மிசிலர் வாட்டர் மேக்கப் போறதுக்கு முன்னாடி நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு காட்டன் பேட்ல யூஸ் பண்ணி ரப் பண்றத வந்து பாத்திருப்பீங்க. அது எதுக்காகனா, மிசிலர் வாட்டர்ல குட்டி குட்டியான ஆயில் மாலிகல்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஆயில் மாலிகல்ஸ் நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்க ஆயில், டர்ட் அண்ட் மேக்கப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சோ மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பேஸையும் இது வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும். பிளஸ் இது நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி வாஷும் பண்ண தேவையில்லை. அதனால இன்னுமே ஈஸி டு யூஸா இருக்கும் பிஃபோர் மேக்கப், மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. மிசிலர் வாட்டர் ரொம்பவே ஜென்டலா இருக்கும், ஆல்கஹால் ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லா ஸ்கின் டைப்ஸுக்குமே பயன்படுத்திக்கலாம். எஸ்பெஷலி நம்ம வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்க்கு இதை பயன்படுத்தலாம். பிளஸ் இது வந்து நல்ல போர்ஸா டைட்டன் பண்றதுக்கான எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இனிமே நீங்க மேக்கப்பை ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களோட மேக்கப் லாங் லாஸ்ட் ஆகணும், உங்களுடைய கிளைண்டோடைய ஸ்கின் பேஸ் வந்து பெர்ஃபெக்டா ரெடி ஆகணும் மேக்கப்க்கு அப்படின்னா, மிசிலர் வாட்டரை யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம கிளென்சிங் பாம் பத்தி பார்க்க போறோம். கிளென்சிங் பாம் ஆஃப்டர் மேக்கப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளென்சர் அப்படின்னு சொல்லலாம். யார் ஒருத்தவங்க வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அடிக்கடி போடுறீங்க, ஏர் ப்ரஷ் மேக்கப் அடிக்கடி போடுறீங்க, அச்சோ ஐலைனர் போகாதே நம்ம வாஷ் பண்ண, ஐ மேக்கப் ப்ராப்பரா ரிமூவ் ஆகாதே, லிப்ஸ்டிக் ப்ராப்பரா ரிமூவ் ஆகாதே அப்படிங்கிற ஃபீலே தேவையில்லை. ஈஸியஸ்ட் வே வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பாவே இருந்தாலுமே கூட அதை வாஷ் பண்றதுக்கு, நம்மளுடைய சருமத்தை கிளீனா மேக்கப்ல இருந்து வாஷ் பண்றதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்லலாம் இந்த கிளென்சிங் பாம். பிளஸ் இதுல நிறைய ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பிளஸ் கோகோனட் ஆயில் இருக்கு அப்படிங்கறதுனால ட்ரை ஸ்கின்னுக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே சூட்டபிளான ஒரு விஷயமா ஒரு ஒரு கிளென்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கும் வாட்டர் வந்துட்டு நீட் இல்ல, சும்மா இந்த மாதிரி கொஞ்சமா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு மசாஜ் கொடுத்தீங்கனாவே ப்ராடக்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ரிமூவ் ஆகிட்டு வரும்பொழுது ஒரு சில்னஸ் ஃபீல் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் கிளென்சர். இந்த ஃபோம் கிளென்சருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் அண்ட் க்ரீம் ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல தான் இருக்கும்.
நாம இப்படி ஷேக் பண்ணி அதை பிரஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபோம் வந்து பஸ்ட் அவுட் ஆயிட்டு அப்படியே வெடிச்சு நுரையா வந்து வெளியே வரும். இந்த நுரை இப்படி ஜெல்லும் கிரீமும் கலந்து வெளியே நுரையா வர்றதுனால இது காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு சூட்டபிளான ஒரு கிளென்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார் ஒருத்தவங்க லேயர்ஸ் ஆஃப் மேக்கப் போட்டிருக்கீங்க, சன்ஸ்கிரீன் போட்டிருக்கீங்களோ அதை ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஃபார்ம் கிளென்சர் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பிளஸ் வந்துட்டு ஜெல் கிளென்சர் எந்த அளவுக்கு எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணுமோ அதே அளவுக்கு எஃபெக்டிவா ஃபோம் கிளென்சரும் வந்து எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சோ காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு இந்த ஃபோம் கிளென்சர் ஒரு பெர்ஃபெக்டான கிளென்சர்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரீம் கிளென்சர். மற்ற எல்லா கிளென்சர்ஸ காட்டிலும் இந்த கிரீம் கிளென்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயிலையும் ஜென்டில்னஸையும் அப்படியே தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஸ்கின்ன ரொம்ப சாஃப்டா ஜென்டிலா ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும். அதனால இது ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெல் கிளென்சர்ஸ். எங்கிட்ட ஜெல் கிளென்சர் எக்ஸாக்டா இல்ல, நான் அதோட இமேஜ சைட்ல உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலி ஜெல் கிளென்சர் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா, யார் ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா இருக்காங்களோ அல்லது யார் ஒருத்தவங்களுக்கு பெரிய பெரிய பிம்பிளும் அந்த பிம்பிள் சீல் வடிகிற தன்மையில இருக்கோ அவங்க வந்துட்டு இந்த ஜெல் கிளென்சரை பயன்படுத்தலாம். ஜெல் கிளென்சர் எக்ஸஸ் ஆயில நல்லா எஃபெக்டிவா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் கிளென்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ உருவாக்குற அந்த பாக்டீரியாவை கில் பண்றதுக்கு கொலை பண்றதுக்கும் இது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டிசெப்டிக்கும் இதுல இருக்கும், அதாவது உங்களுடைய பிம்பிள் வந்து அடுத்த இடத்த வந்து பாதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இதுல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இது ஸ்கின்ன நல்லா எஃபெக்டிவாவே எக்ஸ்போலியேட் வந்துட்டு பண்ணும். அதனால இது ஆயிலி ஸ்கின்னுக்கும் யார் ஒருத்தவங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே சூட்டபிளான கிளென்சர்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கிளென்சர்ஸ். இந்த ஆயில் கிளென்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்கப்ப வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ப கூட ஈஸியா ரிமூவ் பண்ணிடும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஸ்கின்ன வந்து இது ட்ரை ஆகாது, ஸ்கின்னுடைய லெவல வந்து பேலன்ஸா வச்சுக்கும். சோ டர்ட்டையும் பெர்ஃபெக்டா ரிமூவ் பண்ணி ஆயிலையும் நேச்சுரல் ஆயிலையும் தக்க வச்சு ஸ்கின் ஹைலைட் ஆகும் வைக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் கிளென்சர்ஸ் ஃபார் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் கிளென்சர்ஸ். பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க டெய்லியும் எதுவுமே போடாத, நீ எது போட்டாலும் உனக்கு ஃபேஸில் பிம்பிள் வருது, கடலை மாவை போட்டு வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கடலை மாவும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ட்ரை தான் பண்ணும். அது ஒரு பெர்ஃபெக்டான ஃபார்முலாவை பேலன்ஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் அதை நம்மளுடைய சருமத்துக்கு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் இது ஒரு எஃபெக்டிவான வே தான். கடலை மாவு மட்டும் கிடையாது, இன்னுமே பைத்த மாவு, நலுங்கு மாவு, ரோஜா இதழ் பொடி, ஆரஞ்சு இதழ் பொடின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கின்னுக்கு ஒரு குட் நேச்சுரல் பவுடர் கிளென்சர்ஸ் தான். பட் இருந்தாலும் உங்க ஸ்கின்னுடைய லெவலை புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி இது யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. பட் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்னுடைய ஹைட்ரேஷன் ஆயில் லெவல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமா உங்களுக்கான இது ஒரு பெர்ஃபெக்ட் கிளென்சரா வந்துட்டு இருக்கும். இதை பத்தின தனி வீடியோ எப்படி நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த நேச்சுரல் பவுடர் கிளென்சர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்றது ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இதை நான் ஒரு செப்பரேட் வீடியோவா உங்களுக்காக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளே கிளென்சர். கிளே கிளென்சருடைய ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட எதுவும் இல்ல, அதனால நான் ஃபேஷியல் ப்ராடக்ட்ல இருந்து கிளே கிளென்சர் வந்து எடுத்திருக்கேன். கிளே கிளென்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல அப்சார்ப்ஷன் பவர் வந்துட்டு இருக்கும். உங்க போர்ஸ்குள்ள இருக்க ஆயில டர்ட்ட டாக்ஸின்ஸ வந்துட்டு ஈஸியா ரிமூவ் பண்ணிடும். இது அதனால ஆயிலி ஸ்கின்னுக்கும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்ட்டு கிடையாது. சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்படுற எல்லாருமே இந்த கிளே கிளென்சர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். பிகாஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கவங்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணா அது அவங்களுடைய ஸ்கின் வந்து இன்னும் தான் இரிட்டேட் பண்ணும் இல்லையா. ஆனா அட் த சேம் டைம் நம்ம வந்து நல்லா டீப்பா கிளென்ஸ் பண்ணி ஆகணும். சோ அந்த மாதிரி டைப்ல நம்மளுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் இந்த கிளே கிளென்சர்ஸ். இந்த 12 ப்ராடக்ட்ல நாம இன்னும் டிஸ்கஸ் பண்ணாத ரெண்டே ப்ராடக்ட், ஒன்னு வெட் டிஷ்யூ, இன்னொன்று வந்து டோனர். டோனர் ஏன் நான் கிளென்சருடைய இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஆயிலி ஸ்கின்னா இருந்தா ஒரு காட்டன் பேட்ல இதை யூஸ் பண்ணி லைட்டா ஸ்கின்ல ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும், எக்ஸஸ் ஆயில வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால யார் ஒருத்தவங்க ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மேக்கப் ரொம்பவே லாங் லாஸ்ட் ஆகும். அதனால இதை நான் கிளென்சர் அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வந்திருக்கேன். நாட் ஒன்லி மீ, நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இது கிளென்சர் கேட்டகரியில, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டும் இதை கிளென்சர் கேட்டகரியில தான் வச்சிருக்காங்க. அடுத்து வெட் டிஷ்யூ. வெட் டிஷ்யூ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் மேக்கப் வந்துட்டு யூஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன்.
because makeup removing wipes ஏ வந்துட்டு கிடைக்குது. நீங்க ரொம்ப லைட்டான மேக்கப் தான் போட்டிருக்கீங்க அப்படினா wet tissues யூஸ் பண்ணி மேக்கப்பை வைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இத யூஸ் பண்ணி மேக்கப்பை வைப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க டபுள் கிளென்சிங் மாதிரி இன்னொரு டைம் வேற ஏதாவது உங்களுக்கு சூட் ஆகுற ப்ராடக்ட்டை போட்டு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா இருக்கேனால என்னோட ஆயிலை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படினா டிராவல் ஃப்ரெண்ட்லி மாதிரி wet tissue எடுத்துட்டு போயிடுங்க. எப்பலாம் ஆயில் வந்து எக்ஸஸா வருது உங்களோட ஃபேஸ்ல அப்படினு ஃபீல் பண்றீங்களோ அப்பலாம் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயா இருக்க wet tissues யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் wet tissue வந்து பயன்படுது. சோ இப்போ நாம டபுள் கிளென்சிங் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலி டபுள் கிளென்சிங் அப்படிங்கிறது யாரெல்லாம் மேக்கப் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். டெய்லியுமே காலையில நைட்டு வந்து இந்த டபுள் கிளென்சிங் மெத்தட தாராளமா ஃபாலோ பண்ணலாம். நாட் ஒன்லி இந்த டபுள் கிளென்சிங் மெத்தட், யார் ஒருத்தவங்களா இருந்தாலும் கிளென்சிங் அப்படிங்கறத காலையிலயும் நைட்டும் கட்டாயமா வந்துட்டு பயன்படுத்தியே ஆகணும். பிகாஸ் அப்பதான் நம்மளுடைய முகத்துல இருக்க டர்ட் பொல்யூஷன்ஸ் தென் வந்துட்டு பாக்டீரியாஸ் இது எல்லா டெட் ஸ்கின் செல்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ப்ராப்பரா முகத்தை வாஷ் பண்றோம், நம்மளுடைய எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்றோம் அப்படின்னா மட்டும்தான் நீங்க அடுத்து போடுற மாய்ஸ்சரைசர் ஆகட்டும் சீரம் ஆகட்டும் எல்லாமே உங்களுடைய ஸ்கின்குள்ள இன்னும் நல்லா பெனிட்ரேட் ஆயிட்டு போகும். அதனால கிளென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ப்ராப்பரா நம்ம கிளென்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய முகம் நாளடைவில் கருமை அடையறதுக்கு டேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ராப்பரா மேக்கப் ரிமூவ் பண்ணாம நம்ம ஸ்லீப் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய சருமத்துக்கு கேன்சர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. அதனால உங்களுடைய சருமத்தை கிளீன் பண்றதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி, இப்ப நம்ம மறுபடியும் டபுள் கிளென்சிங் பத்தி பார்க்கலாம். இந்த டபுள் கிளென்சிங் அப்படிங்கறது மேக்கப் அதிகமா டெய்லியுமே ரொட்டீன்ல இருக்கீங்க அல்லது வந்து சன்ஸ்கிரீன் எல்லாம் டெய்லியுமே நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த டபுள் கிளென்சிங் மெத்தட வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிசிலர் வாட்டரை யூஸ் பண்ணி உங்களோட மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய ஃபேஸ்க்கு சூட்டபிள் ஆகிற கிளென்சரை வந்து பயன்படுத்தி ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் டபுள் கிளென்சர் தான். கிளென்சிங் பாமை பயன்படுத்திட்டு மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்க்கு சூட் ஆகிற கிளென்சரை பயன்படுத்தினாலும் அதுவும் டபுள் கிளென்சர் தான். அல்லது ஜெல் கிளென்சரை வந்து பயன்படுத்திட்டு எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கிரீம் கிளென்சரை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் அதுவும் டபுள் கிளென்சிங் மெத்தடு தான். ஸோ இந்த வீடியோக்காக தான் நான் இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி ஒன்னொன்னு ஒரு ஒரு ப்ராடக்டையும் ரிசர்ச் பண்ணி என்னதான்ப்பா இந்த கிளென்சர்ஸ் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட், காஸ்மெட்டாலஜிஸ்ட் அண்ட் பியூட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த கிளென்சர்ஸை பத்தி இந்த அளவுக்கு டீட்டெயில்டா சொன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயில்டா சொன்னேன். பட் நீங்க காமனான பர்சனா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிளென்சர் சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்கின் டைப்பை ஈஸியஸ்ட் வேல நீங்க தெரிஞ்சுக்கணும். காலையில எழுந்ததும் முகத்தை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, வெறும் தண்ணியில வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அரை மணி நேரம் கழிச்சு உங்களுடைய டீ ஜோன்ல அதாவது நெத்தி மூக்கு உதடுக்கு மேல உதடுக்கு கீழே இந்த இடங்கள்ல மட்டும் லைட்டா ஆயில் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃபோம் கிளென்சர் வந்து பயன்படுத்தணும். செட்டஃபிலுடைய ஜென்டில் ஃபோம் கிளென்சர் வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு ரொம்பவே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கிளென்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து உங்களுடைய முகம் முழுக்க ஆயிலை வந்துட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க ஆனா உங்களுக்கு எந்த வகையான பிம்பிள்ஸும் கிடையாது அப்படின்னா செட்டஃபிலுடைய டெய்லி எக்ஸ்போலியேட் கிளென்சரை வந்துட்டு பயன்படுத்தலாம். பிகாஸ் இந்த செட்டஃபிலுடைய டெய்லி எக்ஸ்போலியேட் கிளென்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மைல்டு ஸ்க்ரப் வந்துட்டு இருக்கும், ரொம்பவே மைல்டான ஸ்க்ரப் வந்துட்டு இருக்கும். இந்த மைல்டு ஸ்க்ரப் டெய்லி நம்ம யூஸ் பண்றதுக்கு தகுந்த ஸ்க்ரப் தான், டெய்லி யூஸ் பண்ணக்கூடாத ஸ்க்ரப் அப்படிங்கறதுலாம் கிடையாது. ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கிற ஸ்க்ரப் தான் நீங்க டெய்லியும் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி மைல்டா இருக்கு அப்படின்னா அதை நீங்க தாராளமா டெய்லியும் பயன்படுத்தலாம். யார் ஒருத்தவங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த செட்டஃபில்லுடைய டெய்லி எக்ஸ்போலியேட்டை பயன்படுத்துறீங்கன்னா எக்ஸஸ் ஆயிலை நல்லாவே திரும்ப பண்ணி கொடுக்கும். அடுத்து செட்டஃபில்லுடைய ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். இந்த செட்டஃபிலுடைய ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்காக, ட்ரை ஸ்கின்ல இருக்க ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்கும், உங்களுடைய ஃபேஸ்ல இருக்க நேச்சுரல் ஆயில்ஸை வந்துட்டு இது ரிமூவ் பண்ணாது. அதனால ட்ரை ஸ்கின்னுக்கு இது நல்லாவே சூட் ஆகும். ஃபேஸ் வாஷ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு உங்களுக்கு ஃபேஸ் ட்ரையா ஃபீல் ஆகுது அப்படின்னா செட்டஃபிலுடைய ஜென்டில் ஸ்கின் கிளென்சரை வந்துட்டு நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அடுத்து யார் ஒருத்தவங்களுக்கு
ரொம்பவே ஸ்கின் வந்து ஆக்டிவ் பிம்பிள்ஸா இருக்கு, பெரிய பெரிய பிம்பிளோட இருக்கு அப்படியோ அவங்களுக்கு வந்து செட்டஃபிலுடைய ஃபார் ஆயிலி ஸ்கின் கிளென்சர் வந்து ரொம்பவே நல்லா சூட் ஆகும். பிகாஸ் இந்த செட்டஃபிலுடைய ஃபார் ஆயிலி ஸ்கின் கிளென்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பிம்பிள் இருக்கிறதுனால ரொம்ப ஜென்டிலான ஃபார்மேட்ல வந்து தயாரிச்சிருப்பாங்க. பிம்பிளை சுத்தி நம்மளுக்கு பொதுவாகவே தோல் உறிஞ்சிருக்கும், ஒரு ட்ரைனஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரைனஸையும் இது பண்ணாம ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸையும் கொண்டு இந்த செட்டஃபிலுடைய டெய்லி ஸ்கின் கிளென்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால நல்ல பெரிய பெரிய பிம்பிள் இருக்கவங்களுக்கு இது சூட்டபிளான கிளென்சரா இருக்கும். மற்றபடி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆயிலும் வரல ட்ரைனஸும் ஆகல அப்படின்னா நீங்க நார்மல் ஸ்கின் கேட்டகரியில இருப்பீங்க. நீங்க நார்மல் ஸ்கின்னா இருந்தாலுமே டெய்லி எக்ஸ்போலியேட் வந்து பயன்படுத்தலாம். பிகாஸ் இது ஸ்கின்னை நல்லா டீப்பாவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்றேன் பாருங்க. ஆயிலி ஸ்கின்னா இருந்து பிம்பிள் இருந்தா செட்டஃபில் ஃபார் ஆயிலி ஸ்கின் கிளென்சர் கீழே ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். ப்ராடக்டுடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆயிலி ஸ்கின்னா இருந்து பிம்பிள்ஸ் எதுவும் இல்லைனாலும், நார்மலாக தான் இருந்தது என்னோட ஸ்கின்னை ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னாலும், நீங்க செட்டஃபிலுடைய டெய்லி எக்ஸ்போலியேட் கிளென்சரை வந்துட்டு பயன்படுத்தலாம். உங்களுடைய ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரையா ஃபீல் ஆகுது அப்படின்னா செட்டஃபிலுடைய ஜென்டில் ஸ்கின் கிளென்சரை வந்துட்டு பயன்படுத்தலாம். நீங்க டீ ஜோன்ல மட்டும் ஆயிலை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா செட்டஃபிலுடைய ஃபோம் கிளென்சரை வந்துட்டு பயன்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் பார்த்து புரியல அப்படின்னா இன்னொரு டைம் பாருங்க. பிகாஸ் இது ஒரு பெரிய தியரி இல்லையா, ஆனால் இதுதான் மஸ்ட் நோன் தியரி அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியுடைய லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். என்னுடைய இன்ஸ்டாலையும் நீங்க வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், அல்லது வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம். கமெண்ட்ஸை விட இன்ஸ்டால நீங்க க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா சீக்கிரமா வந்து எங்களால் ரிப்ளை கொடுக்க முடியும். தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓவியாஸ் பிரைடல் ஸ்டுடியோல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 3,500 rupees இருந்து 60,000 rupees வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து நாங்க கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்துட்டு ப்ராடக்ட் குரூப் லிங்க்கும் அண்ட் ஜுவல் குரூப் லிங்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் எங்ககிட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி அப்டேட்ஸை பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.